Hello friends, welcome to all my viewers. In this video, we will talk about my husband's recipe. It's simple, easy, tasty. செய்யக்கூடிய நண்டு மசாலா. இதுக்கு வந்து ரெண்டு நண்டு எடுத்துருக்கு. அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உடைச்சு இதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டனது. அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுல வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ல இருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதுல வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுக்கோங்க. வெங்காயம் மூடி வச்சு நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடருங்கிறது குழம்பு மிளகாய்த்தூள் எதனால சேர்த்துக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற குழம்புக்கு சேர்க்குற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கலாம். இதோட ரெசிபியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அந்த சாம்பார் பவுடர் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.